புதுசா தெரியல எனக்கு மோர் ஓவர் அவரும் இல்லை ஸோ என்டர்டெய்னிங்காக ரொம்ப விரும்பி பார்க்குற அளவுக்கு என்ன ஊக்கப்படுத்தல அது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஃபன்னியாக இருக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த குக்கு வித் கோமாளி பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப எல்லாமே மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோக்ராம் முன்ன மாதிரி இல்லை பட் இப்போ வந்து ஓகே அப்படி தான் இருக்கு பட் முன்ன அளவுக்கு வந்து இல்லை இப்போ குக்கு வித் கோமாளி சீசன் போய் பார்த்தீங்களா பார்க்குறேன் சார் எப்படி மற்ற சீசனோட இந்த சீசன் எப்படி இருக்கு ஒரு சிரிப்பு தரமா தரமா இருக்கு ஆளுங்க இல்ல பழைய இது இந்த பாலாவெல்லாம் இல்ல பட் ஷோ ஓகே தான் நல்லா தான் போகுது ரொம்ப புதுசா இருக்கு லைக் லாஸ்ட் சீசன் இட் வாஸ் தி ஜட்ஜஸ் வர் டிஃபரண்ட் திஸ் சீசன் வாஸ் டிஃபரண்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்டோட ஃபோரோட கொஞ்சம் இது ஸ்லோவா தான் இருக்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா சரி போக போய் அப்படின்னு டாப் குக்ல அதுல உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு எபிசோட் தான் வந்திருக்கு ஒரு அதை வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கு எனக்கு அந்த மூணு செஃப் போட்டிருக்காங்க இல்லையா எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் எல்லாருக்குமே வந்து குக்கிங் தெரியாது இல்லையா ஸோ அவங்க வந்து அவங்களோட அந்த ப்ளஸ் எது மைனஸ் எது இது கொஞ்சம் மேபி உப்பு கம்மியாக இருக்குது அதெல்லாம் அவங்க கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு என்னமோ அது ரொம்ப மோர் என்டர்டைனிங்காக இருக்குது இது நல்லா இருக்குது இது ஆஸ் யூஷுவல் பார்க்குற அதே கான்செப்ட் அதே மாதிரி இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்குது இப்போ சன் டிவியில் இருக்க அந்த ஷோ பார்த்தீங்களா அதுவும் பார்த்தேன் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டராக இருக்குது பட் இது பார்த்து தான் இருந்துச்சு அது வந்தது ஸோ அதுவும் இது பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதுவும் குக்கு வித் கோமாளி மாதிரி தான் இருந்துச்சு அதே அதே ஜான்ரா தான் வருதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காப்பி மாதிரி இருக்குது ஆமாம் பட் சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்ணுறேன்னு ஓ ஆமாவா ஓ பார்த்தா தெரியுது லைக் சிமிலர் சன் டிவியில் எடுபடாதுங்க டாபிக் எடுபடல நீங்கள் பார்த்தீங்களா பார்த்த பார்த்து டாபிக் எடுப்பல டாபிக் எடுப்பல குக்கு வித் கோமாளி மாதிரி வரல தார் இப்போ இங்க இருந்தவங்க பாதி பேர் சன் டிவிக்கு போயிட்டாங்க ரெண்டேஸ் பட் சார்லாம் இல்ல ஆமா அத எவ்வளவு மிஸ் பண்றீங்க மிஸ் பண்றேன் பட் அவருக்கு ஒரு ரீசன் இருக்கலைய அவர் போனார்னு பட் ஐ மிஸ் ஹிம் பிகாஸ் அவர் ஷோ நடத்தும்போது நல்லா இருந்துச்சு வெரி வெரி நைஸ் எஸ் பட் அதை மிஸ் பண்ணுறதுக்கு நேற்று அவரோட ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் எஸ் ஸோ இது வெங்கடேஷ் பட் சார் இல்லாதது எனக்கு ஏதோ இதில் ஒரு பெரிய குறையாக இருக்குது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட குக்கிங் ஸ்டைல் அவரோட வே ஆஃப் குக்கிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் என்னால் வந்து பட் சார் இல்லாத அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவ்வளோதான் அவர் இருந்தாலும் இந்த சீசன் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் அவர் காமெடி பண்ணுறது ரொம்ப நேச்சுரலாக வருது வெங்கடேஷ் பட் சார் பண்ணுறது ரொம்ப நேச்சராக வந்து வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகாஸ் அந்த சாட்டர்டே மார்னிங் இருக்கு இல்லையா நார்மலி நான் எந்திரிச்ச உடனே நான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் பார்ப்பேன் ஓடிடியில் பார்க்குற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே வந்து குக்கு வித் கோமாளியாக தான் இருக்கும் ஃபோர் சீசன் அன்றைக்கி எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் எனக்கு அதுதான் மெயின் அதை பார்த்து முடிச்சுட்டு தான் நான் என்னோடய காஃபியே குடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு நமக்கே இருக்கு இல்லையா ஒரு ஃபேமிலி ரெண்டாக பிரிஞ்சு போச்சு தான் அந்த மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு எனக்கு இப்போ வெங்கடேஷ் பட் இல்லை ஒரு என்டர்டெய்னிங்காக இல்லை மெயின்லி அதுதான் அவரை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப இந்த குக்கு வித் கோமாளியில் ஏன்னா அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்வார் அவரும் தாமு சாரும் அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக என்ன தப்பு பண்ணுறாங்க என்ன இது பண்ணுறாங்க என்கரேஜ்லாம் நல்லா பண்ணுறாங்க ஸோ சின்ன சின்ன ஃபால்னால் கரெக்டாக நல்லா பண்ணுறாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அவரை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப இந்த ப்ரோக்ராமில் பண்ணாங்க தப்பு இல்லை கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ஆமாம் என்னடா இது விஜய் டிவியில் பார்த்த மாதிரி இருக்கேன் அந்த ஒரு இதுதான் பட் என்ன அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் தெரியல அது ஸோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இப்போ ஒன்றாவதுனால இனிமேல் அந்த சீசன் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க சீசன் ஃபைவ் டாப்பாக போயிட்டுருக்கோம் அது எங்கேயும் போயிட்டுருக்கோம் பட் கொஞ்சம் கம்மி தான் பட் பட்டெல்லாம் தானே இன்னும் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது பட் அதை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டானே நினைக்கிறேன் மாதம் பட்டி அதான் மெயின் ரோல் வந்து குரேஷி அவங்க புகழ்லாம் இருக்கிறதுனால ஓகே அது மேனேஜபிளாக தான் இருக்குது பட் மற்றவங்க எல்லாம் அடாப்ட் ஆனோம்ல மக்கள்
ஸோ அவங்களுடைய காமெடிஸ் இனிமேல் பண்ணால் பெர்ஃபார்ம் ஆனால் தான் தெரியும் உங்களுக்கு அவங்களோட ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து குக்கு வித் கோமாளில இருக்கிற இப்போ கம்ப்ளைண்ட் என்ன, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி. ஆமாம், இருக்கு இருக்கு, அது ஃபீல் இருக்கு. ரொம்ப லைக் பண்ணணுமேனு பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபீல் இருக்கு எனக்கு. அவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க, பட் இந்த ரெண்டு ஸ்பிளிட் ஆனதுனால அது கொஞ்சம் ஜெல் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் வாட் ஐ ஃபீல் இஸ் யூனோ, ஓடிடியில் கொஞ்சம் கட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. இதில் குக்கு வித் கோமாளி இல்லை, இதில் வந்து உங்களுக்கு அந்த டாப் குக் டூப் குக்கில் ஒரு ஒரு கண்டினியூட்டி இருக்கு. ஏதோ ஒன்று நம்மளை அறியாமல் நமக்கு எல்லாருமே காமெடி பண்ணுவாங்க, அதில் ஒரு சிலரோட காமெடி வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது வந்து இதில் கொஞ்சம் எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படி தான் கொஞ்சம் தெரியுது, பட் ஓகே, எல்லாரோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குக்கு வித் கோமாளி. ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம். எல்லா ஷோவும் அப்படி தான் இருக்கும், அது வந்து ஒரு ஷோ, ஷோனாலே அந்த அதே ஒரு இயற்கை தானே, அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. ஆனால் அது அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணாதான் ஆளுங்களுக்கு பிடிக்கும் மேபி. ஆனால் குக்கு வித் கோமாளினாலே ஸ்ட்ரெஸ் பார்த்தா தானே, ஆனால் இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் பார்த்தாலும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, திருப்பி திருப்பி பார்க்க தோணுது. அது அது ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த சீசன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்திருக்காரு, அவர் பண்ணுறாரு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை, பட் அவரோட ஹைப் வந்து இவர்கிட்ட அவ்வளோவா இல்லை, பட் ஓகே நல்லா பண்ணுறாரு, பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாரு, நல்லாவே பண்ணுறாரு. அவருக்கு வந்து அவருக்கு மேபி அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கான்னு தெரியல, அவருடைய அந்த ஓப்பன் டாக்ஸ் இன்னும் வரல அவருக்கு. ஸோ அந்த அந்த பேசுறது கொஞ்சம் டைம் ரிசர்வ்டாகவே இருக்காரு இன்னும். நாட் வி லைக் வெங்கட் பட் சார், பட் அவர் நல்லா தான் பண்ணாரு, பட் எஸ் அவரும் பேசாத மாதிரி இருந்தார், பட் ஸ்டில் நைஸ், ஹி வாஸ் மோர் லைக் அப்சர்விங். எஸ் உங்களுக்கு இந்த குக்கு வித் கோமாளியில் இருக்கு இப்போ யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுது? இந்த கோமாளியில் புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. கோமாளியில் எனக்கு அசுஷுவல் புகழ் தான் பிடிக்கும். புதுசாக நான் அவ்வளோ நோட் பண்ணி நேம் தெரியாது, பட் நல்லா பண்ணுறாங்க. குரேஷி, குரேஷி ரொம்ப பிடிக்கும். குரேஷி பிடிக்கும், பாலா புகழ். எந்த ஒரு கோமாளி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க? ஐ திங்க் தி கேர்ள்ஸ், அந்த புதுசாக கேர்ள்ஸ் வந்திருக்கு, நிஷிதா பிரியங்கா எல்லாம் புதுசாக வந்திருக்காங்களே, அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கு. அந்த கெட்டப்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம புகழ் தான் ஆல்வேஸ், எப்பவுமே புகழ் தான். கோமாளியில் ஐ ஆல்வேஸ் லைக் சுனிதா, குரேஷி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு புகழ் தான் பிடிக்கும், நல்லா பண்ணுவாங்க அவங்கள, அவ்வளோ பிடிக்கும். குரேஷி, குரேஷி எதனால அவரை பிடிக்குது? நல்லா என்டர்டெயின் பண்ணுவார். கோபா கோமாளினா ஆப்வியஸ்லி புகழும் குரேஷியும் தான். ஃபேக் கோமாளி இருப்பாங்களே, அதில் வான வீட்டு வந்து அந்த விஷால் படத்தை திமிரு படத்தில் நடித்த மாதிரி பிரியங்கா ஒரு கோமாளியாக யாரோ கடிச்சாங்களே, ஆ எஸ் அவங்களோட இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. புகழ் பிடிக்கும், புகழ் கோமாளி எஸ் அவர் பிடிக்கும். இந்த சீசனில் எந்த குக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஜோயா. ஜோயா எதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா அவங்க மலையாளம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் தமிழ்லையும் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுவோம். வசந்த் அவன் என்னோட ஜூனியர் அவர். ஆமாம், அதனால எனக்கு வசந்த் பிடிக்கும். ஜோயாலாம் நல்லா பண்ணுறாங்க, ஃபன்னாக நல்லா இருக்குது. விடிவி கணேசன் சார், அதுக்கப்புறமா வந்து அந்த சோயா, அவங்க அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. இதில் பேசுகிறது எல்லாமே இன்னசென்ட்டாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதில் எந்த பிடிச்சிருக்கு? டூக்குக்கு பரத், எனக்கு பரத் எப்போவுமே பிடிக்கும். அதில் பரத் தான் மெயின், கொஞ்சம் பரத் ஃபன்னாக பண்ணுறாரு. அதீனா ஓகே, அவர் எப்பவும் ஃபன் தான் தீனா. இப்போ போக போதான் பார்க்கணும், இப்போ தானே ஃபஸ்ட் எபிசோட் வந்திருக்கு, ஸோ இனிமேல் போக நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு குக்கு வித் கோமாளி, டாப் குக் டூக்கு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? டாப் கொஞ்சம் நாலு சீசனா பார்த்துக்கோ. குக்கு வித் கோமாளி ஆஃப் கோர்ஸ். இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த சன் டிவில வர டாபிக்? இது கொஞ்சம் புதுசா இருக்கு, அக்செப்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். குக்கு வித் கோமாளி தான், குக்கு வித் கோமாளி தான்.